விஜயா மருத்துவ மன்றம் கல்வி அறக்கட்டளை இந்திய மருத்துவ சங்கம் சென்னை விஜயா மருத்துவமனையுடன் இணைந்து பேரிடர் மருத்துவம் குறித்து தேசிய மாநாட்டை வடபழனி விஜயா ஹெல்த் சென்டரில் நடத்தியது. இந்த மாநாட்டில் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு எஸ் மணிக்குமார் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். டாக்டர் கணேசன், நான் விஜயா ஹாஸ்பிட்டல், விஜயா குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் சீனியர் டாக்டராக இருக்கேன், அகாடமிக் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கும் நாளைக்கும், அது மார்ச் மாதம் 11-12 நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டிசாஸ்டர் மெடிசன். இது வந்து டிசாஸ்டர் மெடிசன் அப்படின்னா பேரிடர் அல்லது பேரழிவு அப்படிங்கிறத பற்றின ஹெல்த் கேர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுன்னு. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு கட்டடம் உடஞ்சி விழுந்தாலோ, இல்லை ஒரு இடத்துல தீப்பிடிச்சாலோ, இல்லை ஒரு வெள்ளம் வந்தாலோ, இல்லை இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்திருந்தது, அந்த மாதிரி சமயங்களில் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுடைய சாதாரண டைத்தில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை விட ரொம்ப ஜாஸ்தி அவங்க ரிசோர்ஸஸ் எல்லாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெட்ஸு, டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் அவங்க எந்த மாதிரி தயார் நிலையில் இருக்கணும், அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்பொழுது அதை எப்படி சமாளித்து எல்லாருக்கும் சரியான முறையில் ஹெல்த் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸில் விஜயா ஹாஸ்பிட்டல் ஏன் இதை செய்யுது அப்படின்னா, எங்களோட ஃபவுண்டர் நாகிரெட்டி ஐயாவினுடைய அடிப்படை கொள்கை தன்னலமற்ற சேவை சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு அப்படிங்கிற செல்ஃப்லெஸ் சர்வீஸ் ஃபார் அ ஹெல்த்தி சொசைட்டி, அந்த மாதிரி ஒரு சோஷியல் மிஷனுக்காக தான் எல்லா டாக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த கோர்ஸ் இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி லெவலில், பெரிய லெவலில் இந்த மாதிரி கோர்சஸ் சென்னை சிட்டிக்குள்ளே நடந்ததாக எங்களுக்கு தெரியல. இதோட முக்கியமான அம்சம் வந்து நாளைக்கு மத்தியானம் நம்முடைய தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசினுடைய நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, இந்த எல்லா விதமான ஏஜென்சிஸையும் இன்வால்வ் பண்ணி ஒரு மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உடைந்த கட்டடத்திலிருந்து எப்படி பேஷண்ட்ஸ் ரெஸ்கியூ பண்ணுறது, அந்த மாதிரி தீப்பிடிச்ச கட்டடத்திலிருந்து ஹாஸ்பிட்டல் அப்படி ஆயிடுச்சுன்னா அது எப்படி ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய 130 டெலிகேட்ஸுக்கும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு தயார் நிலையில் இருப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பொதுமக்களுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வு தேவை, அதனால தான் இந்த ஊடகத்தின் மூலமாக அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸில் இப்போதைக்கு வந்து 130 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 60-70 டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு 60-70 நர்சிங், அந்த மாதிரி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க இதில் என்ன பார்க்குறாங்களோ, என்ன தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை உடனடியாக அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க இந்த ஒரு தயார் நிலையை அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று நம்புகிறோம். சார், இப்போ வந்து பயிற்சியெலாம் கொடுத்தாங்களா? நல்ல கேள்வி. இதில் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சு, மூணு விதமாக பிரிச்சுருக்கோம்னு சொல்லணும். முதல்ல ஒரு விதம் வந்து அவங்களுக்கு அதுக்கான பேக்ரவுண்ட் தியரி என்னங்கிறத பற்றி, அதனுடைய அடிப்படையான புரிதல்கள் என்ன வேணுங்கிறதுக்கான அதாவது லெக்சர்ஸ் மாதிரி, பேனல் டிஸ்கஷன்ஸ் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு இது வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு அது வாலண்டியர்ஸை வந்து பேஷண்ட்ஸாக யூஸ் பண்ணி, அப்புறம் மேனக்வின்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குறோம். மூன்றாவதாக நான் முன்னால் சொன்ன மாதிரி மாக் ட்ரில்லும் பண்ணி ஆக்சுவல் சினாரியோவில் ரியல் பீப்புள், ஃபயர் சர்வீஸும் நேஷனல் அண்ட் ஸ்டேட் அந்த மாதிரி டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீமோட இன் கோஆர்டினேட் பண்ணி எப்படி பேஷண்ட்ஸ் எவாக்குவேட் பண்ணது. ஸோ மூன்று விதமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். சார், இப்போ தேவையான மட்டும்தான் பண்றீங்களா, இல்லை இப்போ இப்போ வந்து சமூகத்தில் வைரஸ் இதோட ஆலோசனைகளும் வழங்கப்படுமா, இல்லை மட்டும்தான் நீங்கள்? ஓகே, சாதாரணமாக நிறைய நோய்கள் இருக்குது,
ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து டாக்டர்ஸுக்கு கான்ஸ்டண்டாக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம் பலவிதமான விஷயங்களை பற்றி. ஆனால் அதில் வந்து பேரிடரில் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு 100 பெட் இருக்குது, நீங்கள் வந்து 10 பேரை ஒரு சமயத்தில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 20 பேர் 30 பேர் வந்து அட்மிஷனுக்கு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி சமாளிப்பீங்கிறது தான் கேள்வி. ஸோ பேரிடர் அப்படிங்கிறதோட ஒரு அடிப்படை டெஃபினிஷனே என்னென்னா, உங்களால் சமாளிக்க முடியாத நிலைமையை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்ங்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வைரஸ் இன்ஃபெக்ஷன் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையை ரீச் பண்ணலை. கோவிடுமே ஆரம்ப காலத்தில் அந்த நிலைமையில் இல்லை, ஆனால் அது கேஸ்கள் ஜாஸ்தியானப்போ நமக்கு அந்த பேரிடருங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே வந்து குவாலிஃபைட் டாக்டர்ஸ், குவாலிஃபைட் நர்சஸ், ஆல்ரெடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே நேத்தி வரைக்கும் அதே மாதிரி பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, நாளைக்கும் போய் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாம் குவாலிஃபைட். இது வந்து டாப் அப் ட்ரைனிங் மாதிரி, அவங்களுடைய எந்த லைனில் வேலை பார்க்குறாங்களோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கு தேவையான அதிகப்படியான ஒரு தயாரிப்பு தான் இப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, என் பேர் டாக்டர் அருண், எமர்ஜென்சி ஃபிசிஷியன்னா இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் விஜயாவில். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பல்வேறு விதமான டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க, என்னென்ன டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், ப்ளஸ் பேராமெடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் அவங்க வந்துட்டு. ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஏதாச்சும் ஒரு கலாமிட்டி, ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர் நடக்குது அப்படின்னா, முதல்ல அதை போய் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த பேராமெடிக்கல்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் அவங்க தான். அவங்க வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல். இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது பிஎஸ்சி எம்எஸ்சி இப்படிலாம் படிப்புகள் இருக்குது, இதெல்லாம் முடித்து வரவங்க. பட் ஸ்டில் நம்ம ஊரில் இந்த ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரிடர் நடந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற கற்றுக்கிறதுக்கான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ளஸ் இந்த கான்ஃபரன்ஸ் தான். இதை பேசிக்கலி இதை பண்ணிகிட்ருக்கோம். இதில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு பேரிடர் நடந்தவொடனே பண்ண முடியும், அவங்களால காப்பாற்ற முடியுமா, எப்படி இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு அதில் பண்ணி காட்டக்கூடியதோ இல்லை அவங்க அதை செஞ்சு பார்க்கக்கூடியதோ அந்த மாதிரி இதுவும் காட்டுறோம். ப்ளஸ் ஆஸ் இன்னொருத்த டாக்டர் சொன்ன மாதிரி, நம்ம இங்கேயே வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபோர்ஸும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் கமிட்டி ஃபோர்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் மாக் ட்ரில் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ அந்த மாக் ட்ரில்ல எப்படி வந்து ஒரு தீ பற்றிச்சுன்னா அதுலேருந்து எப்படி ஒருத்தங்களை கரெக்டாக காப்பாற்றி கொண்டு வரணும், என்னென்ன முறையில் அதை கரெக்டாக செயல்படணும், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தீ அணைக்கிறது தெரியும், பட் அந்த தீயில் மாட்டிகிட்டு இருக்கோம் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது கரெக்டான முறைகள், இந்த மாதிரி இதை அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அதை நாங்கள் இங்கே ஒரு பெரிய லெவலில் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ தட் இவங்களும் பார்த்துட்டு இவங்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும் போது அவங்க அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அதுக்குள்ள வந்து ஒருத்தரோட எவ்வளவு சீக்கிரத்துல அவருக்கு வெளிக்கொண்டு வந்தா அவருக்கு, இது வந்து நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷனில் அந்த பில்டிங் இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வந்து எல்லா பில்டிங் விழுந்துருச்சு இல்லை எரிஞ்சிருச்சுங்கிற நம்ம டேரெக்டாக போயிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டியும் பார்க்கணும், ஃபஸ்ட்டு சுற்றி உள்ளவங்க நம்ம சேஃப்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம அதையும் போக முடியும். ப்ளஸ் அதுக்கு போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, அதுக்குள்ளே எந்த முறையில் அதை போகணும், எந்த முறையில் அவங்க காப்பாற்றி எப்படி அதை கரெக்டாக அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒன் பை ஒன்னாக இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸும் அதை ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். ஸோ இதில் இந்த 2 நாள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒர்க் ஸ்டேஷன், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லெக்சர்ஸில் வந்து இது எல்லாமே கவர் பண்ணுறோம். ஸோ தட் இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃபோ நர்சஸோ டாக்டர்ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்லே இப்படி நடக்குதோ இல்லை ஒரு வெளியில் நடந்தாலும் கூட அவங்க அதை எப்படி அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும், அவங்களால என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதுலேருந்து இது பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து தமிழக அரசோட இணைந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் டெஃபினட்டாக பண்ணது கிடையாது. ஏன்னா இந்த பேரிடர் காலத்தில் எந்த மாதிரி ஹெல்த் கேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வே டாக்டர்ஸ்க்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்கு. இதை பற்றி பல முறை பேசிகிட்டு இருக்கோம், பல இடங்களில் நடந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக சிரியா துருக்கியிலெல்லாம் நடந்த பூகம்பத்தும் போது கூட நம்ம ஊர்லேயும் குஜராத்தில் பூகம்பம் நடந்திருக்கு, நேபாளில் நடந்திருக்கு, அந்த மாதிரி சமயங்கள்லாம் நிறையா போய் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் தான் அந்த விதத்தில் தான் அதற்கான தயாரிப்பு நிலை வேணும் தான் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸுங்கிற ஒரு கான்செப்டே வந்து இப்போ நல்ல பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் வந்து நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆல்ரெடி அந்த ஏஜென்சிஸோட டைரெக்டாக கவர்மெண்ட்டோட இல்லை கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸோட இணைந்து அவர்களை கூப்பிட்டு அவங்களோட பார்ட்டிசிபேஷனில் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு
அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் நர்சஸ் காமிக்கிறோம். இதில் முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபயர்னு வந்துச்சுன்னா அது உள்ளே போய் ரெஸ்கியூ பண்ணுறது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் தான், டாக்டர்ஸ் உள்ளே போக மாட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபயர் வந்தால் அதை என்ன மாதிரி பண்ணணும், அந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் இப்போ வந்து நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எந்த மாதிரி பேஷண்ட்ஸை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தானே நடந்து போகக்கூடிய பேஷண்ட்ஸை முதல்ல தானே வெளியில் போயிடுவாங்க, ரொம்ப நடக்க முடியாதவங்களை எந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட கொண்டு வரணும், ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வர முடியாது, என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அவங்களை முக்கியமாக சேஃபாக ஒரு இடத்துக்கு முதல்ல நடத்திட்டு நகர்த்தி விட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவி தேவைப்படுதோ அதை செய்யணும் அப்படிங்கிறதா அந்த முக்கியமான பிரின்சிபல் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கன்வென்ஷனல் மெடிசினில் ஒரு பேஷண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு முழுசாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் அடுத்த பேஷண்ட்டுக்கு போவீங்க. ஆனால் பேரிடர்னு வரும்போது ஒரே நேரத்தில் 20 பேஷண்ட் இருந்தாங்கன்னா அந்த 20 பேருக்கும் எப்படி கரெக்டாக பண்ணுறதுங்கிறது தான் முக்கியமான சேலஞ்ச். அதனால் இது ஒரு மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையே இது ஒரு வித்தியாசமான விஷயம். அது டாக்டரோட மைண்டில் இது வந்து இந்த மைண்ட் செட் கரெக்டாக புரிதல் இல்லைன்னா பேஷன்ஸ் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. தேங்க்யூ.